இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சிவகார்த்திகேயன், அதித்தி சங்கர், மிஸ்கின், சரிதா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச பரத் சங்கர் மியூசிக்ல பிலமின்ராஜ் அவரோட எடிட்ல மடோன் அஸ்வின் அவரோட டைரக்ஷன்ல இருந்து ரிலீஸ் ஆக போற படம் தான் மாவீரன். இந்த படத்தோட ஷூட் வந்து நின்றுச்சுப்பா. என்னப்பா அவருக்கும், அதாவது சிவகார்த்திகேயனுக்கும் டைரக்டருக்கும் ஏதோ பிரச்சனை போல, அதனாலதான் ஷூட்டை நிறுத்திட்டாங்கன்ட்டு ஏகப்பட்ட ரூமர். அதுக்கெல்லாம் நம்ம ஒரு வீடியோ போட்டு முற்றுப்புள்ளி வச்ச படத்தோட ஷூட்ல வந்து சண்டைனால நிக்கல, மழை காரணமா தான் நிறுத்திருந்தாங்க, அதுவுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேத்து அதித்தி சங்கர் கூட ஷூட்ல இருக்கப்போ போட்டோ எடுத்து மாவீரன் ஷூட் ஆன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போட்டிருந்தாங்கல்ல, அதுதான்ப்பா இப்ப நம்ம சொன்னதுதான். சண்டையெல்லாம் இல்லை, மழை வந்தனால நிறுத்தி வச்சிருந்தாங்க, இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்க படத்தோட ஷூட் போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப இப்ப ஒரு அப்டேட், சுனில் புஷ்பா படத்துல சுனில் அப்படிங்கிற ஒருத்தர் நடிச்சிருந்தாருல, அவரு இந்த படத்துல ஆன்போர்ட் ஆயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எஸ், தமிழ் தெலுங்குன்ட்டு பைலிங்குவலாக ரிலீஸ் ஆகிறனால அங்கேருந்து யாராவது கொண்டு வந்து போட்டோம்னா அங்கே சேல் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்க கனெக்ட் பண்ணிக்குவாங்களே, தெலுங்கு மக்கள் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ஆல்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. பேன் இந்தியன் படம் அப்படிங்கிறப்ப எல்லா ஸ்டேட்லேருந்தும் ஒவ்வொருத்தரை கூட்டு வந்து பண்ணுவாங்க. இப்போ தமிழ் தெலுங்கு தானே, தெலுங்குலேருந்து ஒருத்தரை கூட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ எப்படி இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.